ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி புதுசா சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு தற்காப்பு கலையை பத்தி. ஒரு ஊர்ல செல்வின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவ என்ன பண்ணா, ரொம்ப சோகமா இருந்தாலாம். ஏன் சோகமா இருந்தான்னு எனக்கும் தெரியல. அவங்க அப்பா வந்து சாப்பிட வந்தாங்களாம். நைட்டு டின்னருக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் செல்வி, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னாங்களாம். அவள் பேசவே இல்லையாம். அவங்க அப்பா உடனே கேட்டாங்களே, ஓ கராத்தே கிளாஸ் தானே, நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பெர்மிஷன் கொடுத்தாராம். அவங்க அம்மா உடனே, எங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இப்போ எதுக்குங்க அவளுக்கு கராத்தே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டினாங்களாம். அவங்க அப்பா, இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம், அதனால் விடு அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதில் விருப்பமே இல்லையா. அடுத்த நாள் மார்னிங் அவள் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாளாம். ஸ்கூலில் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. போன உடனே செல்வி என்ன பண்ணா, தம்ஸ்அப் காமிச்சு பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான். ஸோ வசந்தி அந்த ஃப்ரெண்டோட நேம். வசந்தி செல்வி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கு ஈவினிங்லேருந்து கராத்தே கிளாஸ் போக ஆரம்பித்தாங்களாம். கூட இருந்த மற்ற கிளாஸ்மேட்ஸ்லாம் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணாங்களாம். நீ என்ன ஜாக்கி ஜான் ஆக போறியா, இல்லை நீ ப்ரூஸ்லி ஆக போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அவங்க உடனே, நாங்கள் ஜாக்கி ஜான் ஆகிறதுக்காகலாம் கற்றுக்கல, எங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னாங்களாம். உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ எல்லாம் வேற யாராச்சும் வந்து கத்தி எடுத்துகிட்டு முன்னாடி வந்தால் நீலாம் பயந்துருவ, ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து வந்தால் நீலாம் வந்துட்டு பயந்துருவ அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்துட்டு செல்வி சொன்னால், தற்காப்பு கலைங்கிறது நம்ம உடலை மட்டும் வலுவாக்குறது கிடையாது, நம்ம மன வலிமையும் சேர்த்து தான் வந்துட்டு அது வலுவாக்கும். ஸோ எனக்கு 10 பேரை அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்ன நான் பாதுகாத்துக்கிட்டால் போதும், அதுக்காக தான் நான் இதை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன எதையுமே அவள் கண்டுக்கலையாம். நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்களாம், எதுவுமே கண்டுக்காமல் வசந்தியும் செல்வியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கராத்தே கிளாஸை கண்டினியூ பண்ணாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில், ஸோ அதனால் அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, டூருக்கு கூப்பிட்டு போனாங்களாம். எங்கே தெரியுமா போனாங்க, மைசூர் மஹால் பார்க்க. ஆமாங்க, மைசூர் மஹால் போய் ஜாலியாக எல்லோரும் வந்துட்டு டூரை என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா ஆச்சு, நைட் டைம் நல்லா கருகரு கருகருன்னு இருட்டாக இருந்துச்சான். என்னாச்சு, ஒருத்தன் பஸ்ஸுக்கு முன்னாடி வலிப்பு வந்து துடிச்சிக்கிட்டு இருந்தானாம். டிரைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா பஸ் அவனை தாண்டி தான் போகணும், அவன் மேலே ஏற்றிட்டும் போக முடியாது. ஸோ என்ன பண்ணால், டிரைவர் வண்டியை நிறுத்தினானான். ஸோ அப்போ அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்க, இறங்கி போய் சரி என்னன்னு பார்க்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தாங்களாம். டீச்சர் பக்கத்தில் போய் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணா, டக்குன்னு எழுந்திரிச்சு டீச்சர் கை கழுத்தில் கத்தியை வச்சுட்டானான். கத்தியை வச்சுட்டு டீச்சரை பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் இப்போ கொடுக்குறீங்க, இல்லாட்டி உங்கள் டீச்சரை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம். எல்லாரும் பயந்துட்டாங்களாம், டிரைவர் உட்பட எல்லாரும். ஏன்னா பயந்து ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப பயந்தாங்களாம். உடனே செல்வி வசந்தியை பார்த்தா, வசந்தி செல்வியை பார்த்தா, ரெண்டு பேரும் கண்ணிலையே பேசிக்கிட்டாங்களாம். பேசிக்கிட்டு அட் அ டைமில் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அந்த திருடனை அட்டாக் பண்ணி அந்த கத்தியை கீழே தள்ளி விட்டு அடித்து உதச்சாங்களாம். டிரைவருக்கும் தைரியம் வந்து கூட சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ மூணு பேரும் அவனை அடித்து கட்டி போட்டு போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்களாம். ஸோ அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் வசந்தி அண்ட் செல்வியை பற்றி தான் ஃபேமஸ் நியூஸாம். ஸோ ரெண்டு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமாக இந்த மாதிரி திருடன் இருந்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்களாம். அவள் வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சான். ஸோ என் பொண்ணு அவளை பாதுகாக்கிறதும் இல்லாமல் அவள் மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு பாதுகாத்திருக்கா, இது எதனால் நடந்துச்சு, அவளை நம்ம கராத்தே கிளாஸ் அனுப்பிச்சனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க ரொம்ப ஒத்துக்கிட்டாங்களாம். ஓகே, கராத்தே கிளாஸ் அனுப்பிச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நியூஸ் பேப்பரில் இதை பார்த்ததுலேருந்து அவளோட கிளாஸ்மேட்ஸ் மற்ற எல்லாருமே வந்துட்டு கராத்தே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமாம் குட்டீஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா பெண் குழந்தைகளுக்குமே தற்காப்பு கலை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாருமே பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்துடாதீங்க. எல்லாரும் ஏதாச்சும் ஒரு தற்காப்பு கலை, கும்ஃபுவாக இருக்கலாம், இல்லை கராட்டேவாக இருக்கலாம், இல்லை டேக்கொண்டாவாக இருக்கலாம். ஸோ
உங்களால் எதை கற்றுக்க முடியுதோ, பக்கத்தில் என்ன கிளாஸ் இருக்கோ கண்டிப்பாக போய் கற்றுக்குங்க. இது நம்மளோட உடல் வலிமைக்கு, மன வலிமைக்கு மற்றும் தற்காப்புக்கு. ஸோ எல்லோரும் வந்துட்டு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட க்வெஸ்சன் செக்மெண்ட்டுக்கு போகலாம். லாஸ்ட் க்வெஸ்சனில் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, எறும்புகளின் குடும்பத்தில் எத்தனை வகை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு. எறும்புகள் குடும்பத்தில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா, மூன்று வகைகள். ஸோ இதுக்கு யாருமே சரியான ஆன்சர் பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ரெண்டுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ரெண்டு தப்பு. எறும்பு வந்துட்டு மொத்தம் மூணு வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி எறும்பு, ஆண் எறும்பு மற்றும் பனி எறும்பு. இந்த மூன்று வகைப்படும், சரிங்களா? ஸோ இன்றைக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தன மர நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? க்வெஸ்சன் திருப்பி கேட்குறேன், சந்தன மர நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் தான் இருக்குது. இந்த கதையை முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கான விடை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எல்லோரும் எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.